ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார் ஸ்ரீவிஜிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடுவாஞ்சேரியில் ஒரு வேக்கண்ட் லேண்டு, ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டாக அமைஞ்சிருக்க மாதிரி தான் இருந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றத சொல்ல முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து குடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஜிஎஸ்டி ரோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஜிஎஸ்டி ரோடு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட் லேண்டு, அப்ரூவ்டு லேண்டு. சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 அடி ஃப்ரண்டேஜ், நீட் வந்து பார்த்தீங்கன்னா 45 அடி. அகலம் 25 அடியாகவும் நீளம் 45 அடியாகவும் அமைஞ்சிருக்கு. ஒரு 23 அடி ரோடில் நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி இந்த மாதிரி நிறைய வீடுங்க டெவலப் ஆகிட்டே இருக்கிற இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நின்னக்கரை வில்லேஜ் அப்படின்ற இடமா இருக்குது. குடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஜிஎஸ்டிலேருந்து சுற்றி இவ்வளோ வீடுங்க டெவலப் ஆகிட்டு இருக்க இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க வந்திருக்க ரோடு இதுதான். இந்த ரெண்டு மஞ்சக்கல்லுக்கு நடுவில் இருக்கிறது தான் ரோடு, 23 அடி ரோடு. இது ஆக்சுவலாக இந்த ஃபென்சிங்க்கு முன்னாடி இருக்க ப்ராப்பர்ட்டி. நம்ம அதை பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டியை. இப்போ இந்த பார்க்குறோம் இல்லையா, அந்த மஞ்சக்கல் ரெண்டு கல் நடுவில் இருக்கிறப்போ தான் ரோடு. இந்த ரோட்டெலாம் நடந்து வந்துட்டுருக்கோம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இபி லைன்லாம் இங்கே நியர்பையாகவே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மஞ்சக்கல்லும் லெஃப்ட் சைடில் ஃபென்சிங் போட்டிருப்பாங்க, அது வரைக்கும் நம்மளுக்கு அங்கே ஒரு மஞ்சக்கல் இருக்கும். ஸோ இது வரைக்கும் 25 அடி உங்களுக்கு அகலமாக அமைஞ்சிருக்கு. நீல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபென்சிங் முடிகிறதுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ப்ளாட் இருக்கும், கல் இருக்கும், நான் காட்டுறேன் உங்களுக்கு அதையும். அது வரைக்கும் இருக்கும் 25-க்கு 45 அப்படின்ற சைஸாக உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ளாட்டு. நல்ல ஒரு சைஸில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ப்ளாட்டை பொறுத்தளவு. உங்களுக்கு மொத்தம் 1125 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு டோட்டல் லேண்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியில். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா இன்னொரு கல், இந்த கல் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நீட்டில் இந்த கல் வரைக்கும், இந்த மஞ்சக்கல் வரைக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் பவுண்ட்ரி வந்து உங்களுக்கு கல் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கு. 25-க்கு 45 சைஸில் சுற்றி இந்த மாதிரி சரௌண்டிங் நல்ல வீடுகளில் இருக்க மத்தியில் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 18 லட்சரூவா சொல்லியிருக்காங்க. அப்படியே பீஸ் ரேட்டு ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக அதில் என்னுடைய நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய உங்களுக்கு ஹைலி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் சுற்றி இந்த மாதிரி நிறைய வீடுங்க இருக்கிறதுல டெவலப் ஆகிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. வளர்ந்து வரும் நகரமாகிய இந்த குடுவாஞ்சேரியிலேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நின்னக்கரை வில்லேஜில் இருக்குது. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை நிறைய ஸ்கூல்ஸ் கூட இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் கூட பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, நீலன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது, பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, ஓலிசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது, வேலம்மாள் வித்யாஸ்ரம் அப்படின் இருக்குது, எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, வித்யா மந்திரி ஸ்கூல் இருக்குது, பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது, அவந்தி ஆனந்தவள்ளி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து நம்ம இங்கே கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து தெரியும் உங்களுக்கு. அதாவது எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து இந்த பொத்தேரி உங்களுக்கு பக்கத்தில் வருது இல்லையா, அந்த எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். மறைமல் நகர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு நியர்பை சிங்கப்பெருமாள் கோயில் இந்த மாதிரிலாம் ரொம்ப நியர்பையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நியர்பை ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்லேயே உங்களுக்கு அமைஞ்சிற மாதிரி உங்களுக்கு ஊரோட மத்தியில் அமைஞ்சிருக்க மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு லேஅவுட் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி இது, பட்டா லேண்டு. பட் இது வந்து அப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணி கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து வர எல்லாருக்கும் மனமாக நன்றிகள். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். போயிட்டுருக்க வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஆல் பர்சன் கேட்டுச்சுன்னா ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைபர் மாதிரி தொடர்ந்து நம்ம போகிற எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். பை எல்லாத்துக்கும், தேங்க்யூ.